ஆஹா பார்ட்டிக்கும் கூப்பிட்டு ஜூஸ் பாட்டிலும் கொடுக்கறாங்களே. பெரிய மனுஷங்கன்னா பெரிய மனுஷங்க தான். சுப்பு ஒரு கிளாஸ் ஊத்தி தர குடிக்கிறியா? இல்ல இப்ப வேணாம். ஐயோ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். தண்ணி பிடிக்க போறேன். தண்ணி பிடிக்கவா? இப்பதானே வாய்க்கு வந்தபடி திட்டினேன். நான் எப்ப திட்டினேன்? அம்மா இப்ப குழால ரொம்ப கூட்டமா இருக்குமே, ஆளாளுக்கு வர வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்களே. ஆமா கூட்டம் இருக்கும், பேசுவாங்க தான், அதுக்காக தான் போறேன். வேணாம் புஷ்பா. என்ன வேணாம் புஷ்பா? பம்பளத்தை விட்டுருவேனா? அது என்கிட்டயா இருக்குடி எல்லாருக்கும். இன்னைக்கு சும்மா விட்டுருவேனா? என்கிட்டயா பேசுவாளுங்க? என்ன புஷ்பா கண்ணு தெரியலையா? வீட்டுல தண்ணி இருக்கிறதால போன, இப்ப என்னாச்சு உனக்கு? இருந்துச்சு, இப்ப காலி ஆயிடுச்சு. எல்லாம் கியூல தான் நின்னாங்க. ஒரு வேலை நங்கிட்டு போனேன், அது என்னமோ மார்க் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். சும்மா ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். எங்களை ஒரு பெரிய பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. பாத்தியா? அதுக்கு நானு, என் புருஷன், என் பொண்ணு எல்லாரும் போக போறோம். என்ன பண்ணணுமோ எவ்வளவு ரெடி ஆகணுமோ ஒண்ணுமே தெரியல. எனக்கு காலும் ஓடல கையும் ஓடல. நந்தினி ஒரு நிமிஷம். கவிதா புஷ்பா பார்ட்டிக்குலாம் போறாளாம். அப்படியா? என்ன பார்ட்டி? அதுவா ரம்யாமா, அது பெரிய பார்ட்டி. நம்ம சூரிய பிரகாஷ் சார்ல, சூரிய பிரகாஷ் சார் அவரு இந்த இன்விடேஷனா அதேதான் அத கொடுத்து விட்டுருக்காரு. நாங்க ஸ்பெஷல் கெஸ்டா. என்ன ஸ்பெஷல் கெஸ்டா? அவங்க கூப்பிட்டப்போ முதல்ல நானும் இப்படிதான் ஷாக் ஆயிட்டேன். அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையே. அவங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கூட அனுப்பிச்சிருக்காங்க, அதுல ஃபாரின் ஜூஸ் பாட்டில் கூட ஒன்னு இருந்துச்சு. இங்க பாருங்க புஷ்பாமா, அவங்களோட பார்ட்டிக்கெல்லாம் போறதா இருந்தா நீங்க நல்ல சாரியா உடுத்திட்டு போனோம், இல்லன்னா உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி பணக்காரங்க பார்ட்டிக்கெல்லாம் போய் பழக்கமே இல்ல, அதனாலதான் சொல்றேன். அங்கெல்லாம் போனோம்னா அதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸா? ஆமா, அவங்க கொடுத்த இன்விடேஷனை மறக்காம எடுத்துட்டு போங்க, இல்லன்னா அங்க உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் பார்ட்டிய உங்க வீட்டுலதான் நீங்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஐயோ மறக்க மாட்டேன். புஷ்பா, காலுக்கு போடுற செருப்புல இருந்து தலைக்கு வைக்கிற கிளிப்பு வரைக்கும் அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க உங்ககிட்ட இருக்க அவ்வாய் செப்பலை போட்டு போனீங்கன்னா நீங்க அங்க நடக்கும்போது சரக்கு பொறுக்குன்னு சவுண்டு வரும், அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்ல, அது கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அப்புறம் உங்க வீட்டுக்கார ஒரு நல்ல ஷூவா போட்டு போ சொல்லுங்க, சரியா? சரி சரி சொல்றேன். என்னடி பாத்தே இருக்க? பார்ட்டி டைம் ஆகுதுல, குடத்தை தூக்கி வேடி. புஷ்பா சொன்னதெல்லாம் மறந்துடாத. மறக்க மாட்டேன். மறந்து போயிட்டா ரொம்ப கேவலமா போயிடும், ஜாக்கிரதை. Everything is okay, sir. One minute. Hello. Sir, investors vandirukanga sir. Mr. Kameshwar. Nice to meet you, Kameshwar. Nice to meet you. Mr. Surya, நீங்க புதுசா லான்ச் பண்ண போற இந்த ரீசார்ஜ் கார்டுக்கு இண்டஸ்ட்ரியே எக்ஸைட்டா காத்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி சார், இந்த ப்ராடக்ட்டாக எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் உங்கள மாதிரி வெல்விஷர் சப்போர்ட்னால தான். ப்ளீஸ் பீ சீட்டட். உங்க மைண்ட் ஏதோ டைவர்ட் ஆன மாதிரி இருக்கு. கம் ப்ளீஸ் மீரா, டேக் இட் கோ. Hi, Shruti. Hi. Hi. Hi, 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 hi. Hi. Sir, even your friends. Oh. Lakshana. Hello. Shruti. Hi, hello. Sir. Chitra. Hi. Hi. Please come. Huh. Yeah. சுப்பு நான் ரெடி நீ ரெடியா ஒண்ணா கட்டி சேஃப்டி பின் கொடு அனு சேஃப்டி பின் எங்கமா இருக்கு ஒரு ஆள்ட்ட ஏதாவது கேட்டா அவன் தான் வால் கிட்ட கேட்டானா நீயே தேடி கொடு சுப்பு கிடைச்சதா இல்லையா அனு அந்த சேஃப்டி பின் எடுத்து கொடு இந்த வர கோத்துக்கு இதால உன குத்த போற ஒரு பின் மட்டும் கொடு இந்த நிஜமா சொல்றேன் செம்மையா இருக்கடி சும்மா கிண்டல் பண்ணாத ரம்யா நிஜமாடி நீ வேணா பாரு பார்ட்டில சூரிய பிரகாஷ் சார் வெச்ச கண்ண வாங்காம உன்னையே பார்த்துட்டு இருக்க போறாரு ஏதாச்சும் உளராத இவ்ளோ அழகா இருந்தா யாரால தான் உன்னை பார்க்காம இருக்க முடியும் பார்க்கதா செய்வாங்க அந்த பார்ட்டில நம்மள கண்டுபிடிச்சு பார்க்கறதே கஷ்டம் இதுல எத்தனை பேர் வருவாங்களோ என்னமோ அவருக்கு எங்கடி டைம் இருக்க போகுது நீ என்ன வேணா சொல்லு சூரிய பிரகாஷ் சார் உன்னை இன்னைக்கு நிச்சயமா பாப்பாரு பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணாத சரிடி நான் கிளம்புறேன் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துன்னு சொல்லணும் சரியா பை பை அப்பா நான் எப்படி இருக்கேன் உனக்கு என்ன ராஜாதி குறைச்சல் நீ தேவதை மாதிரி இருக்கியே இப்போ நீ சொல்லு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு நல்லா இருக்கேனா ஹேண்ட்ஸமா இருக்கப்பா சத்தமா சொல்லாத உங்க அம்மா காதுல ஊந்துது நறுக்குன்னு தலையிலே குட்டுவா நீங்க ரெண்டு பேர் ரெடியா நாங்க ரெடி என்ன சுபு அப்படி பாக்குற என்ன கண்டராவி இது ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சேன் அதை விடு குண்டு புஷ்பா அழகா இருக்க சுபு இந்த சாரியை கொஞ்சம் சரி பண்ணி விட நீ என்னடி பாத்துட்டு இருக்க பின்னாடி கொஞ்சம் சரி பண்ணி விடு ஓகேயா சூப்பர் சுபு நான் எப்படி இருக்கேன் திருஷ்டி சுத்தி தான் போடணும் ஆமா புஷ்பா ஏது இவ்வளவு நகை நம்ம ரம்யா அம்மா ரஞ்சினிட்ட வாங்கினேன் எதுக்குமா மத்தவங்க நகையெல்லாம் பத்திரமா திருப்பி கொடுக்கணும்ல ஐயா அவளதெல்லாம் நான் ஒரிஜினல் நினைச்சியா எல்லாம் கவரிங் தான் ஓஹோ ஏய் பூ எடுத்துட்டு வாடி அம்மா ஆனா புஷ்பா நீ மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு செயின் கழுத்துல போட்டுருந்தேன்னு வச்சுக்கோயே பார்க்க இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் நான் கடைக்கு வர எவ்வளவு பொம்பளைகளை பார்த்துருக்கேன் இல்ல கடைக்கு வரவங்கலாம் சிம்பிளா கழுத்துல ஒரே ஒரு செயின் போட்டு வருவாங்க பார்க்க அழகா இருக்கும் அதான் இப்போ ட்ரெண்டு அதை தான் சொன்னேன் என்கிட்ட தாலி செயின் இருந்திருந்தா அதை மட்டும் போட்டுட்டு வந்திருப்பேன் எனக்கும் செமையா இருந்திருக்கும் அதை கொண்டு போய் மார்வாடி கடையில வச்சது நீதானே சரி சரி நேரம் ஆச்சு கிளம்புங்க அனு நீ முன்னாடி போய் ஆட்டோ பிடி நாங்க பின்னாடியே வரோம் சரிம்மா அது நான் எடுத்துக்கிறேன் நல்லா எடுத்துக்கிட்டியா? இங்க பாரு, இப்பயே சொல்ற, பாட்டில சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கும். என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கோ. சும்மா ஒரே இடத்த பாத்துக்கிட்டு மொச மொச நிக்காத. சரி சரி சரி. இப்ப நல்லா மண்டே மண்டே ஆடிட்டு பாட்டில குடிக்கிற பக்கம் போய் நின்னு. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது கவலைப்படாதம்மா, எனக்கே இப்பெல்லாம் அது ஒத்துக்கிறது இல்ல. பித்த உடம்பு, அதுவும் இல்லாம எனக்கு பிடிக்கிறதும் இல்ல. உனக்கு தெரியாதா என்னுடைய கட்டுப்பாடை பத்தி? பங்கஜ், நம்ம விசிட்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா நீங்க பர்சனலா போய் இன்வைட் பண்ண விஐபி மட்டும் இன்னும் வரல. யாரை சொல்றீங்க? அனு மேடம். பங்கஜ். ஓகே, அவங்க வெளியே நிக்கிறாங்களான்னு பார்த்து, இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்தேன். உள்ள போனதும் நல்ல டிசென்ட்ரியா நடந்துக்கோ. என்னது? ஐயோ, அது டிசென்ட்ரி இல்ல, டீசென்ட்டா நடந்துக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன கரெக்ட் பண்ணாத, நீ கரெக்டா நடந்துக்க. சரி தாயே, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. உள்ள போறதால எப்படி தெரியும்? போயிடலாமா? உள்ளே போ. ஓகே. அம்மா நில்லுங்க, எங்க போறீங்க? உள்ளதா? நீ பேசறத கேட்டா போல இருக்கு, அதான் கேள்வி கேக்குறான். அந்த இன்டென்ஷன் எடு. இந்தா, இப்ப போலாமா? இப்பவும் நீங்க உள்ள போக முடியாது. இன்டென்ஷனை பார்த்து போக கூடாதா? ஒரு நிமிஷம், இது படி. இத பாத்தியா? ஐயோ அம்மா, இதையே இங்க எடுத்துட்டு வந்த. ஐயோ அம்மா, இதையே எடுத்துட்டு வந்த. இன்டென்ஷனை பார்த்தா உள்ள விட மாட்டேங்கிறான். இத பார்த்தா உள்ள விட்டு தானே ஆகணும். இப்ப போலாமா? அம்மா, இந்த பாட்டில்லாம் உள்ள கொண்டு போக கூடாதுமா. நல்ல கதையால இருக்கு. மொட்டை போடுறோம், கோயிலுக்குள்ள போய் மொட்டை போட்டு முடிய சட்ட பையில வச்சுட்டு வந்த மாதிரில இருக்கு. என்ன சொன்னீங்க புஷ்பா? சம்பந்தம் இல்லாம பேசி என்ன குழப்பற மாதிரி அவரை குழப்ப ட்ரை பண்ணாத. சம்பந்தம் இல்லாம பேசியெல்லாம் ஒன்னும் குழப்பல, அவனுக்காக தான் சொல்றேன். இங்க பாருப்பா, உங்க முதலாளி அவரே வீட்டுக்கு வந்து இந்த பாட்டில கொடுத்து எங்களை பார்ட்டிக்கு வர சொன்னாரு. இப்ப போலாமா? இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்கம்மா. அடி புஷ்பா, உன்னெல்லாம் பேச விட்டா பேசிட்டே இருப்ப. வாசுப்பு போலாம். அவங்க வர சொல்லி தான் வந்தோம், நிறுத்திட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க வேலையை நாங்க செய்யறோம். போக கூடாதுன்னா போக கூடாது. என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க? நாங்க போக வந்திருக்கோம். செக்யூரிட்டி சார். ஹை பங்கஜா சார். பங்கஜா சார் நாங்க. பங்கஜம் இல்லைங்க, பங்கஜ். அதான் அதான். சரி வாங்க. ஒரு நிமிஷம், இது என்னது? இதை கொடுத்துட்டு வாங்க. சொல்லுங்க மேடம். இந்தா, இதை பத்திரமா வச்சுக்க. வர வரைக்கும் இருக்கணும். எடுத்துருவத போயிட்டு வந்துடுறேன். என்னையா அது? வண்டியில ஏறுங்க. ஏன் வண்டியில ஏறணும்? நாங்க பார்ட்டிக்கெல்லாம் வந்திருக்கோம். பார்ட்டி ஹாலுக்கு போறதா? இந்த வண்டியில ஏற சொல்றேன். நடந்து வந்தா நாளைக்கு தான் வந்து சேருவீங்க, பரவாயில்லையா? ஐயோ இல்ல இல்ல, ஏறோம். ஏறுமா? நீ ஏறுமா? அனு ஏறுமா? சட்டனே ஏறு. ஹலோ குண்டு புஷ்பா, குண்டு புஷ்பான்னு கூப்பிட தெரியுதுல. நான் ஏறினா இடம் இருக்காதுன்னு யோசிக்க தெரியாதா? பின்னாடி ஏறு. குண்டு புஷ்பா மட்டும் இல்ல, நீ மண்டு புஷ்பாவும் கூட. வண்டி எடுப்பா. சூப்பரா இருக்குல்ல? ஆமாப்பா. சுப்பு, எவ்வளோ மரம் வச்சிருக்காங்க பாரு. காத்தெல்லாம் சிலு 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 அடிக்குது. என்ன லைட்டு, என்ன லைட்டு, என்ன லைட்ல இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. எவ்வளோ பெரிய குளம். நம்ம காலனில இவ்வளோ தண்ணி இருந்தா ஒரு பக்கெட்டுக்கே அவ்வளோ பஞ்சம். இங்க இவ்வளோ பெரிய குளம், ஃபுல்லும் தண்ணி தான். பணக்காரங்கெல்லாம் கெட்டிக்காரங்க தான். அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. சுப்பு, இவ்வளோ லைட் போட்டிருக்காங்களே, கரண்ட் பில்லுன்னு ஒரு 10,000 வருமா? ஐயோ கொஞ்சம் சும்மா வரியா புஷ்பா? இதுல சும்மா தான் வரணும் சுப்பு. ஆட்டோ மாதிரி காசு எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஆனா நீ பேசுறதுக்கு சார்ஜ் போட்டுருவாங்க. வாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? தயவு செய்து வாங்க. புஷ். சார், டெமோல பிரசன்ட் பண்ண போறது இந்த பாயிண்ட்ஸ் தான். ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சார் மாட்டிச்சு. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாய் அனு. வரும்போது பிரச்சனை எதுவும் இல்லையே? நாங்க வரும்போது இல்ல, இங்க வெளியே. அம்மா அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல சார், அவ கிடக்குறா. ஆல்ரைட். அனு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்டா? எனக்கா? உங்களுக்கு இல்ல சார், உங்க வைஃபுக்கு. அத உங்க கிட்ட கொடுக்கலாம்னு. இரு சுப்பு, இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் அவங்க வீட்ல வராம இருப்பாங்க. நீ அவங்க கையிலே கொடு. அது ஒண்ணு இல்ல சார், இது தேவநந்தினி சாரி, ரொம்ப ஸ்பெஷல். அதான் உங்க வைஃப் கையிலே கொடுக்கணும்னு சுப்பு ஆசைப்படுது. கரெக்ட். சார் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சாரீஸோட இது குவாலிட்டி ரொம்ப பெஸ்டா இருக்கும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்தியாலயே ஃபாஸ்டஸ்ட் மூவிங் வெரைட்டினா இந்த தேவநந்தினி சாரீஸ் தான். இத கட்டாங்க வைஃப் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்பா சுப்ரமணியம் சார், தேவநந்தினி சாரீஸோட எம்டிஏ எங்க சார் தான். இதுவும் உங்களுதா? சே, நான் இது தெரியாம இந்த சாரியே போய் உங்களுக்கு கிஃப்டா வாங்கிட்டு பாருங்க. சாரி சார், இது மன்னிச்சுக்கங்க சார். சாரிலாம் அதுக்கு, எங்க கம்பெனி சேலைங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்குன்னு உங்களால் எனக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. தேங்க்ஸ் சார், வாங்கிக்கோங்க சார். மீரா வாங்க. உட்காருங்க. Be comfortable. என்னது? அது வந்து சந்தோஷமா இருங்க. என்ன வேணாலும் கேளுங்க. சங்கோஜப்படாதீங்க. சங்கோஜப்பட மாட்டேன் நான், என்ன வேணாலும் கேக்குறேன். கொஞ்சம் வாயை மூடுறியா? இட்ஸ் ஃபைன். என்ன பண்ற? என்ன சூஸ்னே மோந்து பாக்குறேன். ஹை ரோஜா பூ. அரிய கண்டுபிடிப்பு, பாராட்டுறேன். ஆனா அது அங்கேயே வச்சிரு. டம்மி. ரோஜா பூ மறந்துட்டு ஜூஸ குடி முதல்ல. Everything is okay? Yeah, everything is okay. ஏ லேட் ஆயிடுச்சு நீங்க வரதுக்கு? வர வழியில ஒரே டிராஃபிக். அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல புஷ், இவங்கள நான் எங்கயோ பாத்துர்க்கேன். அனு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் நீ ஆஃபீஸுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியே, அப்போ அங்கே இருந்தாங்களே அவங்க தானே? ஆமாப்பா அவங்களே தான். கரெக்ட் தானே? கொஞ்சம் அவங்களோட போய் பேசிட்டு. அப்பா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஒன்றும் தேவையில்ல. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு என்ன அவ்வளோ வேலை வாங்கிட்டு ஒரு புடவை கூட வாங்காம போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தேன்.